உங்களுக்கு எந்த வார்த்தைக்கு அர்த்தம் வேணுமோ அந்த வார்த்தை நீங்க சொன்னீங்கனாலே போதும். அந்த வார்த்தையை யூனிக்ஸ்னரி அப்பே கண்டுபிடிச்சு அதுக்கான அர்த்தத்தை எந்த லாங்குவேஜ் வேணுமோ உங்களுக்கு கொடுத்துட்டோம். இல்லை அந்த வார்த்தையை நீங்க டைப் பண்ணலாம். டைப் பண்ண முடியல அப்படின்னா கேமரால போட்டோ எடுக்கலாம். யூனிக்ஸ்னரி அப்படி தமிழ் டு இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் சைனீஸ் ஜாப்பனீஸ் ஃப்ரெண்ட் ஸ்பானிஷ் அப்படின்ட்டு 108 லாங்குவேஜஸ்ல உங்களுக்கு எந்த வார்த்தைக்கு வேணாலும் அர்த்தம் கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால மறக்காம டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி யூனிக்ஸ்னரி அப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சௌந்தர்ய ரஜினிகாந்த் அவர்கள் மற்றும் தொழிலதிபர் விசாகன் வணங்காமுடி ஆகிய இருவருக்கும் இன்றைக்கு நல்லபடியாக திருமணம் முடிஞ்சிருக்கு. இந்த திருமண நிகழ்ச்சிக்கு வந்திருந்த பிரபலங்கள் யார் யார் அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு விசாகன் வணங்காமுடியவர்கள் திருமாங்கல்யம் சுட்டக்கூடிய அந்த காட்சியை இந்த வீடியோடைய நிறைவில் நம்ம இணைச்சிருக்கோம். உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் முதலாளா இந்த திருமணத்துக்கு வந்திருந்து மணமக்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க. இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்கள் சூப்பர் ஸ்டாரை வச்சு 25 படங்களுக்கு மேலே இயக்கிய இயக்குனர், அவங்களும் வந்திருந்தாங்க. நக்கீரன் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வந்திருந்தாங்க. ஆக்ட்ரஸ் லதா அவர்கள் வந்திருந்தாங்க. கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் வந்திருந்தாங்க. கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய மகனாகிய மதன் கார்கி அவர்களும் இந்த திருமண நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. சூப்பர் ஸ்டாருடைய மருமகனும் முன்னணி நடிகர்களில் ஒருத்தருமான தனுஷ் அவர்கள் வந்திருந்தாங்க. திமுக தலைவரான MK ஸ்டாலின் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மணமக்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்திருந்தாங்க. கூடவே எல்லா அமைச்சர்களும் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இந்த திருமண நிகழ்ச்சிக்கு வந்திருந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தது மட்டும் இல்லாமல் மணமக்களுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவரான திருமாவளவன் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்திருந்தாங்க. கூடவே முட்டசிவா கிட்டசிவா படத்தை இயக்கிய இயக்குனரான சாயிரமணி அவர்கள் வருகை தந்திருந்தாங்க. சூப்பர் ஸ்டாருடைய அபிமான இயக்குநர்களில் ஒருத்தரான KS ரவிக்குமார் அவர்கள் குடும்பத்தோடு வந்திருந்தாங்க. மூக்க அழகிரி அவர்கள் வந்திருந்தாங்க. இந்த திருமணம் நடப்பதற்கான ஏற்பாடுகளை செய்த தமிழக முன்னாள் காங்கிரஸ் தலைவரான திருநாவுக்கரசு அவர்கள் வந்திருந்தாங்க. இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள் வந்திருந்தாங்க. டான்ஸ் மாஸ்டர் காயத்ரி ரவுராம் அவர்கள் வந்திருந்தாங்க. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் வந்திருந்தாங்க. வைகோ அவர்கள் ஒரு திருக்குறள் புத்தகத்தை மணமக்களுக்கு தன்னுடைய பரிசா வழங்கினாங்க. தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. வைகோ அவர்களோடு சேர்ந்து கலைப்புலி எஸ் தானு அவர்களும் உடன் வந்திருந்தாங்க. சூப்பர் ஸ்டாருடைய அபிமான நடிகைகளில் முக்கியமான ஒருத்தவங்களான மீனா அவர்கள் குடும்பத்தோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. நடிகர் அருண் விஜய் அவர்களும் குடும்பத்தோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. சூப்பர் ஸ்டாரை வச்சு தளபதி அப்படின்ட்டு மறக்க முடியாத ஒரு படத்தை இயக்கின மணிரத்னம் அவர்கள் சுஹாசினி அவர்களோடு சேர்ந்து நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. கபாலி காலா ஆகிய இரண்டு படங்களுக்கு சூப்பரான மியூசிக்கையும் பாடல்களையும் கொடுத்த சந்தோஷ் நாராயண் அவர்கள் குடும்பத்தோடு வந்திருந்தாங்க. சூப்பர் ஸ்டாருடைய அபிமான நடிகைகளில் இன்னொருத்தவங்களான குஷ்பு அவர்களும் சூப்பர் ஸ்டாரை வச்சு அருணாச்சலம் அப்படிங்கிற ஒரு மெகா ஹிட் கொடுத்த சுந்தர்சி அவர்களும் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் SA சந்திரசேகரன் அவர்களும் அவர்களுடைய மனைவியான ஷோபா அவர்களும் வந்திருந்தாங்க. நடிகர் பார்த்திபன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. பாடலாசிரியர் விவேக் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. தமிழருவி மணியன் அவர்கள் வந்திருந்தாங்க. கூடவே லொல்லு சபா ஜீவா அவர்களும் இந்த திருமண நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. இப்படி பல்வேறு பிரபலங்கள் வந்து இந்த திருமண நிகழ்ச்சி அப்படிங்கிறது இன்னைக்கு நல்லபடியாக நிறைவடைஞ்சிருக்கு. இந்த வீடியோடைய முடிவில் திருமாங்கலியம் சொல்லக்கூடிய இந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும்னா தமிழ் பிழையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.